கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் மீது திமுக கவுன்சிலர்கள் தாக்குதல் நடத்தியதற்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என விடியா திமுக அரசுக்கு எச்சரிக்கை. சசிகலாவை அதிமுகவில் இருந்து நீக்கியது செல்லும். சசிகலா நீக்கப்பட்டது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக தரப்பு வாதம். பொங்கல் தொகுப்பு முறைகேடு தொடர்பாக திமுக அமைச்சர்கள் சக்கரபாணி, ஐ பெரியசாமி மீதான வழக்கு. திமுக அமைச்சர்கள் இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளை லோக் ஆயுக்தா முறையாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திமுக அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. கல்லூரி, மருத்துவமனை, கட்டுமான நிறுவனங்களில் தொடரும் ரெய்டு. சென்னையில் பிரபல கட்டுமான நிறுவனங்களின் அலுவலகங்களில் வருமான வரி சோதனை. காசா கிராண்ட் மற்றும் அப்பாசாமி ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுக்கு தொடர்புடைய இடங்களிலும் சோதனை. சென்னை கோட்டூர்புரத்தில் நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் வருமான வரி சோதனை. ஆயுதம் ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் ரெய்டு. விழுப்புரம் கிழக்கு சண்முகபுரம் காலனி பகுதியில் திமுக பிரமுகர் வீட்டில் வருமான வரி சோதனை. தங்கும் விடுதி மற்றும் நிறுவனங்களை நடத்தி வரும் நிலையில் ஐடி ரெய்டு. கரூர் பெரியார் நகர் பகுதியில் திமுகவின் முன்னாள் மாவட்ட செயலாளர் வாசுகியின் உறவினர் வீட்டில் ஐடி ரெய்டு. அமைச்சர் ஏவா வேலுவின் நெருங்கிய நண்பருக்கு தொடர்புடைய இடங்களிலும் சோதனை. கரூர் தோட்டக்குறிச்சி திமுக முன்னாள் பேரூராட்சி தலைவரின் வீட்டில் வருமான வரி சோதனை. கரூர் காந்திபுரம் பகுதியில் உள்ள நிதி நிறுவனத்திலும் சோதனை தொடர்கிறது. சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழுவில் பல்கலைக்கழக மானியக்குழு பிரதிநிதியை சேர்க்காததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. பல்கலைக்கழக மானியக்குழு நிதி பெறப்படுகிறதா என்பது குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் மிதமான மழைக்கு பல்வேறு மாவட்டங்களில் சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் கடும் அவதி. விடியா திமுக அரசு முறையாக வடிகால்வாய் வசதிகளை அமைக்காததே காரணம் என குற்றச்சாட்டு. சென்னை குன்றத்தூர் அருகே அரசு பேருந்தில் தொங்கியபடி பயணித்த மாணவர்களை வெளுத்து வாங்கிய பெண் காவலர் என கூறி அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை அவதூறாக திட்டியதால் பொதுமக்கள் முகம் சுழிப்பு. தமிழகத்திற்கு காவிரியில் இருந்து நொடிக்கு 2600 கன அடி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. நவம்பர் 23 வரை தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு ஆணை. விடியா அரசின் முதல்வர் தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சிக்காக தொன்மையான மரங்களை திமுகவினரின் துணையோடு வெட்டிய சென்னை மாநகராட்சி. எதிர்கால சந்ததியினர் மேல் துளியும் அக்கறை கொள்ளாத விடியா திமுக அரசின் மீது பொதுமக்கள் கொந்தளிப்பு. திருநெல்வேலி, தென்காசி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை விடுமுறை அறிவிப்பு. அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவித்து உத்தரவு. சென்னை அம்பத்தூர் பகுதியில் தடை செய்யப்பட்ட இருமல் மருந்தை சட்டவிரோதமாக விற்பனை செய்த மருந்தக உரிமையாளர் கைது. 150 பாட்டில் தடை செய்யப்பட்ட இருமல் மருந்தை பறிமுதல் செய்து காவல்துறை விசாரணை. கடலூர் மாவட்டம் பேப்பூர் அருகே நோய் தாக்குதலால் சேதமடைந்த கரும்பை டிராக்டர் ஏற்றி அழித்த விவசாயி அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை. சென்னை திருவொற்றியூர் மாநகராட்சி அலுவலகத்தில் மதுபோதையில் தள்ளாடிய உதவி பொறியாளர். மெட்ரோ நிர்வாகத்தினர் செய்த தவறுக்கு முதியவரிடம் அபராதம் கேட்டு மிரட்டிய சம்பவத்தால் பரபரப்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள தெற்குப்பட்டி கிராமத்தில் ஆபத்தான நிலையில் இருக்கும் பள்ளி கட்டிடத்தை கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசு.
பாதுகாப்பு கருதி குழந்தைகளை பள்ளியில் இருந்து பெற்றோர் பாதியிலேயே அழைத்து சென்றதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஒன்றியத்திற்குட்பட்ட முருக்கம்பட்டு ஊராட்சி காலனியில் வசிக்கும் பெண்களுக்கு 100 நாள் வேலை வழங்க மறுப்பு. வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் தர்ணா. வேலூரில் சட்டவிரோதமாக ஆற்றில் மணல் அள்ளியதை வீடியோ எடுத்த முன்னாள் ராணுவ வீரருக்கு அரிவாள் வெட்டு. விடியா திமுக அரசு நிர்வாகத்திறனற்ற ஆட்சியால் நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பு. சென்னை வேளச்சேரி பகுதியில் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் மழை நீரால் பொதுமக்கள் கடும் அவதி. பள்ளி முடிந்து வீடு திரும்பும் மாணவ மாணவிகள் அச்சத்துடன் சாலையில் நடந்து சென்ற அவலம். கனமழையால் சென்னை விமான நிலையத்தை சூழ்ந்த மழைநீர். வேளச்சேரி 5 பர்லாங்கு சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தீபாவளியை முன்னிட்டு தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள மாநகராட்சி மைதானத்தில் திமுகவினர் கடைகள் அமைத்து கரார் வசூல். நெடுஞ்சாலை மருத்துவமனை நுழைவாயிலை மறைத்து கடைகள் அமைத்து அராஜகம். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 3 மாத காலமாக சம்பளம் வழங்கப்படவில்லை என புகார். சத்தியமங்கலம் மற்றும் பவானிசாகர் ஊராட்சி அலுவலகம் முன்பு 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டம். 100 நாள் வேலை திட்டம், தொழிலாளர் போராட்டம், போராட்டம் இது போராட்டம். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே 24 மணி நேரமும் நடைபெற்று வரும் டாஸ்மாக் மதுபான விற்பனை. காட்சிகள் வெளியான நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்க விடியா திமுக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. போலீஸ் வேற என்னடா என்னடா நடக்குதுங்க கன்னிவாடிக்குள்ள. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அருந்ததியர் காலனியில் அடிப்படை வசதிகள் இல்லை என புகார். தண்ணீர் டேங்கிற்கு பாடை கட்டி பொதுமக்கள் நூதன போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் கூவம் பகுதியில் அரசு பேருந்து கண்ணாடியை உடைத்த மதுபோதை ஆசாமி. காட்சிகள் வெளியான நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடிமின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வரும் 6ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாகிஸ்தான் தேரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் பயங்கர குண்டுவெடிப்பு. குண்டுவெடிப்பில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் குளிக்க தடை. தொடர் மழை காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வனத்துறையினர் அறிவிப்பு.